அங்க ப்ரோக்ராம் மேனேஜர் எவன் இருக்கிறானோ அவங்கள பொண்டாட்டிகளை கொண்டு வந்து உள்ள விடுறத முதல் தப்பு என கேட்டா. இப்ப புரியுதுங்களா? பச்சையான வந்து கேவலமான ஒரு வியாபாரத்தை தான் டிவி பண்ணுது. அது உச்சகட்டமா பாவாடை போட்டு அமிச்சானுங்க. பணம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்களா? அவன் என்ன ட்ரெஸ் கொடுத்தாலும் போட்டு வந்துடுவீங்க. பாவாடையை போட்டு அமிச்சிங்க. அது பாவாடா என்ன கருமன்னு கூட தெரியல. கமலோட கெரியர் தான் டேமேஜ் ஆச்சு. அடுத்தது வந்திருக்கான் விஜய் சேதுபதி, அவன் டேமேஜ் ஆவானுங்க. வேணா பாருங்க, கமல்ஹாசன் பாவாடை கொடுத்த மாதிரி வந்து கோபிநாத்துக்கு பாவாடை கொடுத்தா அப்போ பார்க்க வருவாங்களா? ஏன்னா எந்த கேவலத்தையாவது பண்ணி சிவகார்த்திகேயன் முத்திரை பதிச்சிட்டார். அந்த முத்திரையில போய் இவர் ஒட்டிக்கிட்டாரு. யார்? மாகாப்பா. அங்க ஃபெயிலியர் காரணம் கேட்டா மாகாப்பா தொடர்ந்து வராரு. எப்படி தொடர்ந்து வராரு? அங்க இன்ஃபுளுன்ஸ். அப்ப அந்த குக் வித் கோமாளி பிராண்டை நிறுத்த வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப ரெண்டு பொம்பளைங்களும் முட்டை விடலாம். இவ்வளவுதான் நடக்குது. இதுதான் அவங்களோட பிளான். இதுதான் நான் போட்டோ நீ சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. இது கிட்டத்தட்ட மாமா வேலைன்னு சொல்றேன் நான். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க. பல சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும். குக் வித் கோமாளில மணிமேகலை அவர்கள் வந்து விலகி போன ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. அதில் அவங்க குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் வந்து தொகுப்பாளர் விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட் வந்து ரொம்ப தலையிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லாமல் சொல்லிட்டு போனாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் கூட அதுதான் இருந்தது, ஸ்டோரியாக போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்லே அதற்குண்டான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போது சமூக வலைத்தளங்களில் அவங்க சொல்லாமல் போயிட்டு இருந்த இன்னொரு நபர் யார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து சமூக வலைத்தளங்களையும் சரி ஊடகங்களையுமே ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. உண்மையிலே என்ன சார் நடந்திருக்கு? நேரடியாக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார். இரண்டு பெண்களை வைத்து, மணிமேகலை பிரியங்கா, இரண்டு பெண்களை வைத்து நிறுவனம் இருக்குது இல்லையா? அதில் இருக்கக்கூடிய நபர்கள், நிர்வாகத்தை சேர்ந்த நபர் அட்மின், இவங்க வந்து செய்யக்கூடிய வந்து ஒரு 420 வேலை. 420 தெரியும்ல என்ன சார்? ஒரு மோசடி. ஆமாம், இல்லைன்னா மாமா வேலைன்னு போட்டுங்க. என்ன சார் இப்படி வேற வேற பின்ன நான் வேற என்ன சொல்ல முடியும்? இங்கே நாட்டை விவாதிக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ ஓடிட்டு இருக்கு தெரியுமா? இங்கே எல்லா யூடியூப் சேனலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொம்பளை வச்சுட்டு நீங்கள் வந்து கதை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன் சார், இங்கே நல்லா தெரிஞ்சீங்க, இந்த குக் வித் கோமாளின்ற ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் கண்டென்ட். நான் நேரடியாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா சார், முதல் 1-2 போச்சு சார், எல்லாமே பார்ப்பாங்க சார். முதல் 1-2 நல்லா போச்சு, நான் எல்லாம் சொல்ல எபிசோட் சரிங்களா? அது வந்து இது புதுமையாக இருக்குது சொல்கிறேன். இதுவே காப்பி தான், இது ஒன்றும் யார் மூளையில் உதிச்சது கிடையாது. முதல் 2 எபிசோட் போச்சு, அதுக்கப்புறம் 3-4 விழுந்துச்சு, 5வது விழுது கிட்டத்தட்ட விழக்கூடிய சூழல். இதில் நாஞ்சல் விஜயன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியேறினார்ல தம்பி, ஆமாம், இந்த கேபிஐயில் நடிக்கிறவர், அவர் வெளியானது வந்து பார்த்தீங்கன்னா அவர் நியாயம் இருக்குது. நியாயம்னா அவருக்கு குற்றம் சாட்டிட்டு வெளியேறினார், அது கொஞ்சம் ட்ரோல் ஆச்சு அவர் வெளியேறினது சரிங்களா? அப்போது வெளியேற்றப்படலை, அவர் வெளியேறினார், அவருக்கு சில சம விஷயங்களை சொல்லிட்டு நான் குற்றம் சாட்டிட்டு அவர் வெளியேறினார், அது ட்ரோல் ஆனதை இவங்க மோப்பம் முடிச்சுட்டு இது எப்படியாவது இந்த இது இது கேட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆனால் அவங்க பிரச்சனை கிடையாது சார், ஆனால் கண்டென்ட்டே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், கான்செப்டே ஃபெயிலியர். இப்போ பிராண்டே விழுந்துட்டு வச்சுங்க, இப்போ குக் வித் கோமாளின்ற பிராண்டே விழக்கூடாது, அப்போ அந்த பிராண்டை நிறுத்தணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்போ எபிசோடு விழுந்துச்சு, இந்த எபிசோடு 3வது 4வது எபிசோடு விழுந்துடுச்சுன்னு சொன்னால் 5வதுல வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்துட்டு அவங்க நிறுத்திக்க முடியும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அடுத்து 2-3-4 விழுந்துட்டு இருக்கும்போது போகலை, அப்போ அந்த குக் வித் கோமாளி பிராண்டை நிறுத்த வைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ரெண்டு பொம்பளைங்களும் முட்டை விடலாம். இவ்வளோதான் நடக்குது உண்மையிலே. ஆமாம், மணிமேகலை உண்மையிலே விலகிறதா இருந்தால் எப்போ விளக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள், எப்போ விளக்கிறோம் அவங்களுக்கு? இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ நாள் மணிமேகலைக்கு ஏற்படாத கஷ்டங்கள், அவமானங்கள், இது அவங்க என்னெல்லாம் குற்றம் சாட்டுறாங்களோ இது வந்து இவ்வளோ காலம் நடக்கலையான்னு கேட்குறேன் நான். எப்போ நடந்துருந்துச்சு? இப்போ நீங்கள் எடுத்துங்க, ஒரு எபிசோடில் முதல்ல வராரு நாஞ்சல் விஜயன், அவர் வந்து அடுத்த செகண்டே என்ன வெளியே போயிடுறாரு, எனக்கு இது மாதிரி கஷ்டம் இருக்குங்க, இது மாதிரி பிரச்சனை இருக்குது இங்கே வந்து அப்படின்னு சொல்லி போயிடுற. அப்போது மணிமேகலை இவ்வளோ காலம் கடந்து இப்போ கடைசியாக அதுவும் 5வது எபிசோடு முடிகிற நேரத்தில் வெளியே வர நோக்கம் என்னன்னு இது 5வதும் இந்த கண்டென்ட் நான் சொல்லக்கூடிய இந்த குக் வித் கோமாளி இந்த பிராண்டு விழுது, அப்போ அதை தூக்கி நிறுத்தணும். ரெண்டு பேரும் நடிக்க வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், ட்ராமா ஃபேப்ரிகேட் பண்ணது இது முழுக்க முழுக்க வந்து இந்த அதனால்தான் 420 விளையாண்டுறேன். இப்போ எல்லா ஊடகங்கள்லையும் சமூக வலைதளத்துலையும் வந்து யூடியூப்ல எல்லாம் விவாதிக்கிறது இந்த பிரியங்கா மணிமேகலை இவங்க ஏதோ ஒன்று பார்த்தோம்னா இந்த உக்ரைனுக்கும் வந்து ரஷ்யாவுக்கும் ஏதோ சண்டை நடக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது. இது நான் கேட்குறேன், எவ்வளோ விஷயங்கள் இங்கே நீங்கள் விவாதிக்க வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா சார்? இப்போ வந்து ஒரு முழுக்க முழுக்க இது வியாபார கீழ்த்தரமான ஒரு வியாபார உத்தி இது. ஒரு பிராண்டை விளைவிக்க நீங்கள் நிறுத்தணும்னு சொன்னால் நீங்கள் சரியான ஆர்டிஸ்ட்டை போட்டு நீங்கள் வந்து சரியான முறையில் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் நடத்துனீங்கன்னா நல்ல ப்ரோக்ராம் மேனேஜர்கள் செய்ய மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான நபர்கள் இல்லை.
குறுக்கு வழியில் இப்படி வந்து இந்த பெண்களை வந்து மோத விட்டு இதன் மூலமாக அந்த குக் வித் கோமாளி என்னைய தூக்கி நிறுத்துறது தான். இல்லை மோத விட்டுறது அப்படின்னா சீனியர் ஜூனியர் பிரச்சனை சார். சீனியர் ஜூனியர் எப்போ இருக்குன்னு கேட்குறேன் நான். எப்போ இருக்கு சீனியர் ஜூனியர் பிரச்சனை எப்போ இருக்கு? நீங்கள் உங்கள் சீனியராகவே இருக்கட்டும் மணிமேகலை, எப்போ தந்து இருக்கு? கடைசியாக இந்த 5வது எபிசோடு முடியும் போது இங்கே வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன? நான் முதல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு, இதை ஒரு நியாயமான ஊடகங்கள் வந்து எடுத்துக்கணும். அங்கே ப்ரோக்ராம் மேனேஜர் எவன் இருக்கிறானோ அவங்கள பொண்டாட்டிகளை கொண்டு வந்து உள்ளே விடுறதே முதல் தப்பு என கேட்டால். அங்கே பிரியங்காவுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறார். அப்போ அவங்கள கொண்டு வந்து நீங்கள் எப்படி அங்கே வந்து நீங்கள் ஆர்டிஸ்டாக விடுவீங்க? நான் கேட்குறேன், இயல்பாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருமா இல்லையா? எல்லாரும் வந்துட்டு போயிடுறாங்கல்ல, புகழ் கூட போயாச்சு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்கே வந்து அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக ஒரு சிலர் வராங்கன்னு வச்சுங்க. இப்போ மாக்காப்பா எடுத்துங்க, மாக்காப்பாக்கு ஆள் இருக்குது. அப்போ தொடர்ச்சியாக இவங்க வந்து இருக்கிறாங்கன்னா அப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல நான் மீண்டும் கூட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னாலே அங்கே அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியர் ஆகும் சார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸே இருக்கக்கூடாது. ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டியை கொண்டு வந்து அங்கே வந்து நடிக்க வைக்கும்போது அப்போ வந்து இயல்பாக சர்ச்சையை உருவாகும். ஓகே, ஆனால் இது வந்து கிரியேட் பண்ணதுன்னு சொல்கிறேன். இயல்பாக சர்ச்சை இருக்கிறது வேறு, இது வந்து மணிமேகலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பிரியங்க மேலே சொல்கிறது கேட்டால் இவங்களுக்குள்ளே வந்து கேட்டினா இது வந்து என்னை கேட்டால் இப்படி ஆமாம் என்னை கேட்டால் வந்து இது வந்து ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணது, இந்த ஒரு ட்ராமா இது. இதை ரெண்டு பேருமே கூட உட்காந்து மணிமேகலையும் பிரியங்காவும் கூட உட்காந்து பார்ப்பாங்க சமூக வலைதளத்தில் எப்படிலாம் விவாதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறது அதுதான், நீ என்ன நிகழ்ச்சி எடுத்துங்க. ஆமாம், ஆரம்பத்தில் இருந்த வரவேற்பு இல்லை, ஏன் சொல்லுங்கள்? ஏன் அதுக்கு உண்டான சுவாரஸ்யம் வந்து கம்மி இல்லை சார். தலைப்பு தானே சார், எல்லா தலைப்பும் பேசிட்டார் சார், எல்லா தலைப்பிலும் பேசியாச்சு. கமர்ஷியலாக நல்லா தானே சார் சார் கமர்ஷியல் சார், நீங்கள் நான் உங்கள் சொல்கிறது புரியல. இப்போது நான் மீண்டும் நான் ஆரம்பத்தில் இருந்த அந்த இந்த நியானம் இருக்க அந்த சுவாரஸ்யம் இல்லை, மக்கள் தேடலை. நியானம் பார்க்குறவங்க ரொட்டீனாக பார்க்குறவங்க பார்த்துருப்பாங்க, அது வேறு சார். ஆனால் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறணும்ல. அங்கே வரக்கூடிய கெஸ்ட்டுகள் பாருங்கள், தொடர்ச்சியாக வரக்கூடியவங்களே வந்துட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்கிறாங்களே, கேலரியில் உட்காந்துருக்காங்களே, நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும் வந்தவங்களே வந்துட்டுருப்பாங்க. எல்லாத்துலயும் நீங்க ஒரே நபரை கொண்டு வந்து வைக்க முடியாது சார். இல்ல அதே டைப் ஆஃப்ல வேற ஒரு சேனல்லயும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்றாங்க, போட்டியா மாறிடுச்சு. அதுதான் இல்ல சார், நீங்க போட்டியா இருந்தாலும் கூட நியானா கோபிக்கு கூட எல்லா தலைப்புலயும் அவர் எடுத்துட்டார் சார். எல்லா தலைப்புலயும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணாச்சு, தலைப்பே கிடையாது. வேணா இந்த தலைப்பு வச்சுக்கலாம், இந்த நியானா வந்து பார்த்தீங்கன்னா கோபி நடத்தினா நல்லா இருக்குதா அல்லது வேற யாராவது நடத்தினா நல்லா இருக்குமா? ஒரு யாரோ ஒருத்தர் எக்ஸ்ஆர் ஒய் அப்படி ஒன்றும் கடைசி அந்த தலைப்பு இதுதான் கேட்டான். நீ என்ன வந்து கோபி நடத்தினா நல்லா இருக்குமா, நடத்தினா உங்களுக்கு பிடிக்குமா, அல்லது வேற யாராவது நடத்தினா உங்களுக்கு பிடிக்குமா அப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம் சார். கோபிநாத் போட்ட அந்த கோட்டு வந்து வேர்வையில் நனைஞ்சு துர்நாற்றம் வீசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு சார். அவருக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் குளிச்சுட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக வருவார். யார் நீ என்ன கோபி வந்து அந்த வேர்வையில் அவருடைய வேர்வையில் நனைஞ்ச அதே கோட்டை தான் திருப்பி மாட்டணும், எப்படி இருக்கும் அவருக்கு? நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டால் கோட்டும் மாறணும் புதுசாக, ஆளும் மாறணும், காட்சியும் மாறும், ஆடியன்ஸும் மாறணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் குக்வித் கோமாளியில் அதே தான் நடக்குது. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் எல்லாமே ப்ரோக்ராம் வந்து கீழே விழுது. நீங்கள் கேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த நீங்கள் எடுத்தீங்கனால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நீங்கள் எடுங்க, அதில் வர அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அத்தனை பேர் பாருங்கள், ஜட்ஜஸை பாருங்கள். வெவ்வேறு காலகட்டத்துக்கு நீங்கள் காட்சி மாற்றங்கள் இருக்கணும் சார், ரசனையும் மாறிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் அதே அரசமாவையே அரைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ வியூவர்ஸ் போயிடுவாங்க. அப்போ நீங்கள் வியூவர்ஸை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக பண்ணுற ஒரு குறுக்கொழி புத்தி தான் இது, அந்த உத்தி தான் இது. சார் இப்போ கூட சமீபத்தில் வந்து மணிமேகலையும் பிரியங்கா அவர்களும் பேசின ஒரு ஆடியோலாம் வந்து ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் கூட பொய்ன்னு சொல்ல வரீங்க? இல்லை சார், நான் சொல்கிறேன் இது எல்லாமே பிளான் பண்ணி செய்யக்கூடியது. அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற எல்லாம் போய் பிளான் பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஊடகங்கள் நடக்கிற இந்த விவாதங்கள் வாத விவாதங்கள்லாம் ரெண்டு பேருமே உட்காந்து ஒரே ரூமில் கூட உட்காந்து ரசிக்கலாம், இது பிளான் பண்ணுறது சார். இது அந்த இடத்துல நீங்கள் வந்து பிரியங்காவை நீங்கள் கொண்டு வரீங்கள்ல, கொண்டு வந்ததே தப்பு. அங்கே வந்து நீங்கள் குக்கிங்காக கொண்டு வரீங்கல்ல, அதுவே தப்பு. அங்கே ப்ரோக்ராம் மேனேஜர் இருக்கிறார். இப்போ நீங்கள் இங்கே எடுத்துக்க சார், நம்ம சேனலே இருக்குங்க சார். இப்போ நானே இருக்கிறேன், நீங்கள் ஒரு ஆங்கர் தான், நீங்கள் என்னுடைய தம்பியாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, இல்லை எனக்கு உறவு முறையில் ஏதோ இருக்குன்னு வச்சுங்கன்னா, நீங்கள் எப்படி என்னை எதிர்த்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி கேள்வி கேட்க முடியும்? ஏதோ ஒரு கேள்வி, ஐயோ இந்த கேள்வி கேட்டால் அண்ணன் ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தடுக்கும். ஆ தடுக்கும், அதுக்கு அதுவே முதல் தப்பு இல்லை. பிரியங்கா பார்ட்டிசிபேட் பண்ணதும் முதல் தப்பு சரிங்களா. இதில் சீனியர் ஜூனியர் இந்த போட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டதுன்ற நான் இந்த பிளான் பண்ணி பண்ணுறது இந்த நான் தான் சொல்கிறேன், துல்லியமாக சொல்கிறேன். இவங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து உத்தி தான் சார் இது. இது 420 விளையாண்டுறேன், நீங்கள் இயல்பான சண்டைனா நான் ஒத்துப்பேன். இது இயல்பான நியாயமான சண்டை சார், ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ இருக்குது, அவங்க வந்து வெளியேறிட்டாங்க. இந்த பிக் பாஸ்ன்ற அந்த நிகழ்ச்சியில் எப்படி இருக்குது, அதே மாதிரியான ஒரு வெளி தோற்றத்தில் அதை கொண்டு வராங்க. இப்போ பிக் பாஸ் வந்து உள்ளே நடக்கும், ஒரு ரூமுக்குள்ளே நடக்கும். அதுவும் இந்த விஜய் டிவியோட ப்ரோக்ராம் டோட்டலாகவே நான் பார்க்குறேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பார்க்குறேன் இந்த பிக் பாஸ். இது பண்ணுறது கலாச்சாரம், அதை பற்றியும் ஒரு விஷயம் இருக்குது. நார்மலாக வந்து
ஒரு விமர்சனத்துக்கு உண்டான ஒரு ஷோ அப்படின்னா சமீப காலத்தில் விஜய் டிவியில் நடக்கக்கூடிய பிக்பாஸ் ஷோவை தான் சொல்லுவாங்க. அதையே ஓவர் டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இப்போ குக் வித் கோமாளி மாறி இருக்கா அப்படிங்கிற அப்படிலாம் இல்லை சார். இதில் எப்படி சார் இவங்களே ஓவர் டேக் பண்ணிக்கணும், அது நடக்கிற காரியம் அதெல்லாம் கிடையாது. பொதுவாக இப்படி என்ன எடுத்துங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் தரமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது நியானானா, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. அதுக்கு அடுத்தடுத்து இவங்க எடுக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு வகையான ஒரு கலாச்சார டேமேஜ் ஆகிறது நம்ம பார்க்குறோம். ஒரு கலாச்சாரத்தை பாதிக்கிற மாதிரி தான் இவங்களுடைய தொடர்ச்சியாக இருக்குது. இதில் குற்றம் சார் அதனால தான் 420 எடுத்துக்கணும்னு எடுத்துக்கின்றன. இந்த மாதிரியான சமையல் பண்ணுற இந்த நிகழ்ச்சிகள் அந்த பார்த்தீங்கன்னா அங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் வசனங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பில் இருக்கான்னு பாருங்கள், இயல்புக்கு மாறாக இருக்கும். பிக்பாஸில் எப்படி இருக்கோ சார் இப்போ நான் சொல்கிறேன், நீ என்ன நான் வந்து பேசக்கூடிய இடங்கிறதுனா ஒரு இயல்பு இருக்கும் சார். ஆமாம், இந்த பல புறம் நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன் நான், அதில் வந்து ஒரு இயல்பு இருக்கும். அந்த இயல்புக்கு மாறாக எதெல்லாம் இருக்குதோ ஒரு என்ன சொன்ன ஒரு ட்ராமாவை கண்ணுக்கு தெரியுது எனக்குன்னா அது நிச்சயமாக சொல்லணும். குக் வித் கோமாளியும் சொல்ல முடியும், பிக்பாஸை சொல்ல முடியும், கற்பனை நீங்கள் பண்ணி பார்க்க முடியும். பிக்பாஸ் அந்த கான்செப்ட் நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துருப்பீங்களா இது வரைக்கும்? அப்போ யாரோ உட்காந்து வியாபார உத்திக்காக இப்படிலாம் பண்ணுறது தான் அது. இந்த கான்செப்ட் எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், பிக்பாஸ் கான்செப்ட் எங்கேருந்து எடுத்தோம், யார் உருவாக்குறது? கமலோட கெரியர் தான் டேமேஜ் ஆச்சு. அடுத்தது வந்துருக்கான் விஜய் சேதுபதி, அவன் டேமேஜ் ஆவான். நீங்கள் வேணால் பாருங்கள், பணத்துக்காக வராங்க சார், 20 கோடி சார். இன்னும் பிக்பாஸ் பிக்பாஸ் இன்னும் பெரிய இது மாதிரி அது கமலுடைய வந்து நேம் அந்த டேமேஜை கட்சிக்கு வந்து காலியானதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம், குறிப்பிட்ட ஒரு காரணம் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணது தான். அது உச்சகட்டமாக பாவடை போட்டு அனுப்பிச்சானுங்க. இதை விட என்ன வேணும், பணம் கொடுத்தா என்ன வேணால் போனீங்களா? அவன் என்ன ட்ரெஸ் கொடுத்தாலும் போட்டு வந்துடுவீங்க. அதில் கமல் விமர்சிக்கப்பட்டாரா? எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு பெரிய லிஜெண்டு உலகநாயகன் பாவடையை போட்டு அனுப்பிச்சிங்க, அது பாவடா என்ன கருமன்னு கூட தெரில, அதே ஒரு ட்ரெஸ்ன்னு போட்டு அவரும் வந்து நின்னார். இப்போ எங்கேயுமே அந்த மாதிரியான விஷயங்கள் அதே தான் நடக்குது, அதே தான் நடக்குது. இயல்புன்ற நீங்கள் ஒரு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன சார் ஒரு சொல்லுவாங்க, அந்த படத்தில் அவர் நடிக்கலைங்க வாழ்ந்துட்டாருங்க. ஆமாம், நீங்கள் லாங்குவேஜ் எடுங்க, இந்த அக்கா உறவு முறைகள்லாம் சொல்லி அங்கே எப்படியான வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் எப்படியான பிரயோகமாகுது, எப்படி டபுள் மீனிங்கில் வருது, இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதெல்லாம் இயல்பான்னு நான் கேட்குறேன். இப்போ புரியுதுங்களா? பச்சையான வந்து கேவலமான ஒரு வியாபாரத்தை தான் டிவி பண்ணுது, டிஆர்பி ஸ்ட்ராட்டஜி, டிஆர்பிக்காக தான் பண்ணுறது. அதனால தான் நான் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க இது ட்ராமா, இது பேசி வச்சுட்டு செய்கிறது, இது ஸ்கிரிப்டடு, இது எல்லாரும் உட்காந்து பேசி இப்படி இருந்து நம்ம இந்த ப்ரோக்ராமை தூக்கி நிறுத்தணும்னா என்ன பண்ணுறது, டிஆர்பி போய் கீழே விழுந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, அந்த பார்வையாளர்லாம் அப்படி போயிடுறாங்க, எப்படி நம்ம பார்வையாளர் இப்படி கொண்டு வருது, என்ன கேவலத்தெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் செய்ய முடியும்? ஆடை விஷயங்கள் நீங்கள் எடுத்துங்க, குக் வித் கோமாளியில் நான் இருக்கிறேன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து ட்ரெஸ் காஸ்ட்யூம் இருக்குது பாருங்கள். ஆடையை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஆடையை உடலை மூடி தான் இருக்கும், உடலை மூடி கூட கவர்ச்சியை காட்ட முடியும், பாருங்கள் எடுத்து பாருங்கள், நான் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. சார் வெங்கடேஷ் பட் அவர்களும் இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் இருந்து இப்போ வெளியில் போயிருக்காரு சார். அதுதான் சார் அங்கே நடக்கிற பாலிடிக்ஸ் தான் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோஸ்வான் ஒருத்தர் வந்திருக்கார் சரிங்களா. இவங்க எல்லாமே இவங்க ஒட்டுமொத்த இந்த டீம் சார், இது வந்து பல பேர் வெளியே போகிறாங்க. ஓகே, விஜய் டிவியில் வந்து பலரும் வெளியேறி இருக்கிறாங்க. அது வெளியேறின நபர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கதை கதையாக இருக்குது. நாமளும் வந்து பார்த்தோன்னா கேதர் பண்ணாமல் பேசலை, இன்னும் பல விஷயங்கள் நம்ம பேசுவோம். நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியா வந்து ஒரு வன்மத்தோடு திட்டன்ற நோக்கம் நமக்கு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலாச்சார சீரழிவை ஏற்படுத்துகிற மாதிரி அதை தாண்டி ஒரு ப்ரோக்ராம் கீழே விழுதுன்னு சொன்னால் அந்த ரசிகர்களை வந்து பார்க்க வைக்கணுன்றதுக்காக, அதாவது கேட்டால் ஆடியன்ஸை பார்க்க வைக்கணுன்றதுக்காக ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை எடுத்து பேசுறது குறிப்பாக, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து டபுள் மீனிங்கில் பேசுறது, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சார சீரழிவு ஏற்படுத்துகிற மாதிரி காட்சி அமைப்புகள் பண்ணுறது, இதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 420 வேலை பண்ணி வந்து அந்த ப்ரோக்ராமை தூக்கி நிறுத்தத்துக்காக பண்ணுறது குறுக்கு வழின்னு சொல்ல வேணும். இது கேவலம், இது கேவலமானது புரியுதுங்களா? இதை இதை செய்யக்கூடாது இல்லை. இப்போ நல்லா தெரியும் பிரியங்காவுடைய கணவர் வந்து அங்கே வந்து ப்ரோக்ராம் மேனேஜர் சரிங்களா, மாகா பாக்கோட வந்து பார்த்தோம்னா அங்கே இவங்களுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அவனுக்கு வேண்டப்பட்டோம் அங்கே இருக்கிறான். அப்போ அங்கே என்ன எங்கள் ஜட்ஜ்மெண்ட் இருக்க போது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள விட்டுருங்க, தாமு இன்னும் சில பேர் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களும் வந்து அவங்களுக்கும் சலிப்பாயிடுச்சு. நம்ம வெவ்வேறு தினம் அன்றாட நிகழ்வுகளை எடுத்து நம்ம பேசுகிறோம், நமக்கு சோர்வு வராது. ஆனால் ரெகுலராக தொடர்ச்சியாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ஜட்ஜஸ்ஸு, அங்கே ஃபெயிலியர் காரணம்னு கேட்டால் மாகாபா தொடர்ந்து வராரு, எப்படி தொடர்ந்து வராரு, அவருக்கு மட்டும் எப்படி அது வாய்ப்பு வழங்கப்படுது, யோசிச்சு பாருங்கள். அங்கே இன்ஃப்ளூயன்ஸு அவருக்காக, நீங்கள் அங்கே யார் வந்தாலும் பார்க்கணும்ல சார். நீங்கள் நான் கேட்குற ஒரு வார்த்தை கேட்டால் அது இது எது நிகழ்ச்சி, அது யார் வந்து முதல்ல பண்ணது? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பண்ணார். சிவகார்த்திகேயன் பண்ணதுக்கும் மாகாபா பண்ணதுக்கும் ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க, ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. சிவகார்த்திகேயன் முத்திரை பதிச்சிட்டார், அந்த முத்திரையில் போய் இவர் ஒட்டிக்கிட்டார். யார் மாகாபா? நான் கேட்குறேன், தனித்தன்மை என்ன இருக்குது? நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வேறு மாதிரி மாற்றினீங்கன்னா கரெக்ட்,
அவர் பண்ணது அதே தான் நீங்க பண்ணீங்க. என்னையா இவங்க காட்டினதே காட்டிட்டு இருக்கிறாங்க, பேசினதையே பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன புதுசா இருக்கு? ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரகாரம் நீயா நானா நிகழ்ச்சின்றது வெவ்வேறு தலைப்புல எடுத்து அதுவே இப்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவரே சோர்ந்து போயிட்டாரு, கோபியே சோர்ந்து போயிட்டாரு. போதுங்க, விடுங்க, இதுக்கு மேலே என்னங்க, எல்லா தலைப்புலையும் கேட்டாச்சு பேசியாச்சு. நான் இன்னும் எவ்வளோ பேரை வந்து கெஸ்ட்டாக கூட்டு வர முடியும், எவ்வளோ பேர் வந்து வந்தவங்களே நான் வர வைக்கிறேன், வந்தவங்களே வர வைக்கிறேன். நீங்கள் ஒன்றும் பாருங்கள், அதில் இருக்க பார்ட்டிசிபென்ட் பாருங்கள், வந்தவங்களே வந்துட்டுருப்பாங்க. அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது? வேணா ஒன்று பண்ணலாமா? நம்ம வந்து கோர்ட்டுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல்ஹாசன் பாவாடை கொடுத்த மாதிரி வந்து கோபிநாத்துக்கு பாவாடை கொடுத்தா அப்போ பார்க்க வருவாங்களா? அங்கே வந்து நான் மீண்டும் நான் சொல்கிறேன், ஒரு ப்ரோக்ராமை பார்க்க வரவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய தலைப்பு, அதில் நடக்கக்கூடிய வாத விவாத நிகழ்ச்சிகள், பார்ட்டிசிபென்ட் பேசக்கூடியது அங்கே வந்து இயற்கையாக இருக்கணும். இப்போ மணிமேகலை அவர்கள் வந்து மறுபடியும் நிகழ்ச்சிக்கு வருவாங்க அப்படின்ட்டு வந்து சார் நான் வருவேன், அதே வந்தாலும் கூட நான் சொல்கிறேன். அதுவும் இவங்க வந்து இவங்க டிசைன் பண்ண ப்ரோக்ராம் தான். ஓகே, இவங்க வடிவமைச்சது சார். இது நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நான் விசாரிச்சாலே சொல்கிறேன், எனக்கு வந்து பல மட்டத்தில் வந்து எனக்கு தகவல் வந்தது தான் நான் பேச, பொய் சொல்லவே இல்லை. அந்த குக் வித் கோமாளின்ற அந்த கான்செப்ட் வந்து கீழே விழுது, அதை தூக்கி நிறுத்தணும். அதுக்கு என்ன ஒரே வழி? ரெண்டு பொம்பளையும் விட்டு அடிச்சுக்க சார். இதுதான் அங்கே முழுக்க முழுக்க என்ன கட்டத்தோட அடைவாங்க இது. ஓகே, ரெண்டு நாளில் செய்தி வந்தால் கூட வரும், அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னு கூட வரும். ஏன்னா எந்த கேவலத்தையாவது பண்ணி அந்த குக் வித் கோமாளின்ற அந்த பேனர் நிற்கிறோம் அவங்களுக்கு. அந்த எபிசோட பற்றி கூட அவங்க கவலை கிடையாது சார், சரிங்களா? இந்த சீசன் ஃபைவே கூட போட்டோம், ஆனால் அந்த குக் வித் கோமாளி இந்த பேனர் விழக்கூடாது. அப்போ அதை தூக்கி நிறுத்தணும். அப்போ என்ன பண்ணலாம்? இதுதான் அவங்களோட பிளான், இதுதான் நான் 420 சொன்னால் உங்களுக்கு கோவம் வருது. இது கிட்டத்தட்ட மாமா வேலைன்னு சொல்கிறேன் நான். என்ன இப்போ நான் மீட் பண்ண நான் பார்த்துக்கிறேன், இது உண்மை. ஒரு சேனலை ஜெயிக்கணுன்றதுக்காக இன்னொரு சேனல் பண்ணுற கேவலமான உத்தி இதுன்னு சொல்லுவார். ஓகே ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.